சென்னை புயல் நிவாரண மீட்பு பணிகளுக்கு குடியாத்தம் ஒன்றியத்தில் இருந்து பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஜெனரேட்டர், மரம் அறுப்பான், தண்ணீர் பாட்டில், உணவு, காலணிகள் உள்ளிட்ட மீட்பு கருவிகள் வேன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வங்கக்கடலில் ஏற்பட்ட மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சென்னை மாநகரம் தண்ணீரில் தத்தளித்தது. இதனை அடுத்து தற்போது மழை சற்று ஓய்ந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றது. இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக சென்னையில் புயலால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கவும் தூய்மை பணியில் ஈடுபடவும் குடியாத்தம் ஒன்றியம் சார்பாக 30க்கும் மேற்பட்ட கள பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் மரம் அறுப்பான், ஜெனரேட்டர், தண்ணீர் பாட்டில்கள், உணவு, காலணிகள், கயிறுகள் உள்ளிட்ட மீட்பு கருவிகள் வேன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு உபகரணங்களை பார்வையிட்டனர். பின்னர் களப்பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு அறிவுரை அளித்தனர். இதில் குடியாத்தம் ஊராட்சி துணைத் தலைவர் அருண் முரளி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.